வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஜிடி சிரி சிக்ஸ் டூ சேனல். இன்றைக்கி நம்ம வந்து அமங்கஸ் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ வரலாம். ரொம்ப நாளாக இந்த கேமோட பார்ட் டூ போடாமல் வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி என்னத்தை பண்ணேன்னு தெரில. சரி, இன்றைக்கி இந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இதே எடுத்துட்டேன். சரி, நம்ம இது கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஒன்பது பேர் தானே நல்ல வேலை, அதை துரத்துக்கிட்டான். ஜாயின் பண்ண முடியாதோ? அப்பாடா, ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே, இது என்ன கருப்பு இடத்துல ஒரே ஒருத்தன் நான் மட்டும் இருக்கேன். என்னாச்சு? இது நமக்கு செட் ஆகாது. லீவு கேம் கொடுத்துட்டு புது இதில் சேர்ந்துடலாம். ஏய், இது ஏழு பேர் வேண்டாம். பிசி கில்லர். ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. யார் இம்போஸ்ட் ஆக போகிறாலோ? சொன்ன உடனே ஒருத்தன் வெளியே வேணாம். ஓகே, நான் ரெடி. அதுக்கு முன்னாடி எதாவது கஸ்டமைசேஷன் எதா பண்ணிடலாம். இந்த கலர் வைப்போம். வச்சுட்டு ஹேட்டு வந்து சீஸை வைப்போம். ஓகே, இப்போ நான் ரெடி. அடுத்தது நான் சிஎஸ்கோவில் இது பார்ட் போடலான்னு இருக்கேன். அதனால் எல்லோரும் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வச்சுடுவோம். இன்றைக்கி நான் அது போடலான்னு நினச்சேன். ரெக்கார்டரை சொதப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் லேக் ஆகிட்டே இருக்குது. கேம் லேக் ஆக மாட்டேங்குது, அது ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் லேக் ஆகிட்டு இருக்கு. இவனாக இம்போஸ்டர் இது இல்லையே? அப்படாமல் இல்லை, இதை நோட் பண்ணிக்கலாம். சோப்பு இம்போஸ்டராக இருந்திருக்க மாட்டான். ஸ்வைப்பு கார்டு எனக்கு ஈஸி. இது ஏன் தான் எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்களோ தெரியல. இப்போ என்ன எனக்கு வரமாட்டேங்கி? ஆ, அந்தளவுக்கு அவசரப்படாமல் அடித்தோன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த வேலையை முடிச்சாச்சு. பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. கில்லானா உண்மையாட்டே கில் பண்ணிட்டு வாட்டானு. உள்ள டைமண்டு தானே கடந்து. ஓகே, அடுத்தது வேறு டாஸ்க் என்ன? என்ன டாஸ்க் பார் எல்லாத்தையும் காணாமல் போயிட்டு. ஓகே, இது 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 டாஸ்கே காணும். என்னாச்சு? எவனா அதையும் சாப்பிட்டாச்சு பண்ணி விட்டானோ? பண்ணாலும் பண்ணியிருப்பானோ? தலை ஏதோ குளிங்கிட்டே வருது. வாடி போலி என்கிட்ட வராதுல. ஆன் போட்டான 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 லே. ரிப்போர்ட் பண்ணலே, எங்களை ஓடுத பைத்தாரேன். ஐயோ, நான் ஃபஸ்ட்டே அவனை மாட்டி விட்டுருந்துருக்கணும். நாங்கள் நின்று எவனா இங்கே வந்து பாருங்களே, இவன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கண்ணே. ஆ, சொவ்வறான் ரிப்போர்ட் பண்ணு, ரிப்போர்ட் பண்ணு. ஆ, என்ன பேசுதானுங்கன்னு பார்ப்போம். நம்மளால இதில் மெசேஜ் பண்ண முடியாது, அதுதான் பெரிய கடுப்பு. டார்க் ப்ளூன்னு சொல்லுங்களே. டார்க் ப்ளூ தான். எங்கேருந்து வேடிக்கை பார்க்காந்து இல்லை. இவன் தான் இவனே தான். என்ன ஒரு வாட்டி இம்போஸ்டர் ஆக்குன்னா ஜம்முன் இருக்கும். நல்ல ஒரு இது, அது பேர் என்னத்த, டெக்னிக் வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னா இம்போஸ்டர் தான் வின்னர் ஆக முடியும். ஓகே, ஒருத்தன் வெளியே போயிட்டான். கடைசி யார் வெளியே போகிறான்? ஸ்கிப், ஓட்டை ஸ்கிப் பண்ணிட்டானோ? ஓ, இப்போ எனக்கு என்ன செய்யணும் இல்லையே? செத்து வேற போயிட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்? சும்மா சுத்த வண்டி தான். நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குகளை முடித்துக்கொள்வோம். இதை செய்யறதோட அந்த டார்க் ப்ளூவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். என்ன செய்தான்னு நான் போகிறான்டா. அப்போ கல்ல இப்போ கருப்பு தனியான வேற இருக்கான். இப்போ சாப்பிட்டு போகிறான் லூசு. பய எங்கடா போகிற நீ? நீ என்ன பண்ணுதான் நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். பாரு பாரு. ஓகே, இந்த டாஸ்க்கு என்ன சேசி. ஓகே, இப்போ மாதிரி போடுதானா?
என்ன என்ன மட்டும் தான் பார்த்தவனுக்கு போடணும்னு தோணுமோ சுப்பையன். அப்போ என்னத்துக்குள்ள என்ன போட்ட நீ? ஆ, மேபே ஸ்கேனில் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்க்கா வேற எவனும் நம்மளை வந்து போட்டுறக்கூடாது. அதேமாதிரி இவனும் தப்பிச்சிட்டான், எங்கே போனான் திடீர்னு? இன்னும் வந்துட்டான், மேபே ஸ்கேனில் இருக்கவன் செத்தான் போட்டானா? சரி, நம்மளும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஓகே, டேக் அ பிரேக். அந்த டாவை போயில எங்கே ப்ளூ கலர் எங்கே போன? செத்ததுக்கப்புறம் வெண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுலாம், யூஸ் பண்ண முடியாது, நல்லா தான் இருக்கும். இது என்னத்த? எப்படி ஆக்சிஜன்னா ரொம்ப அழுக்கை இருக்கு, அதான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வரேன். என்ன இருக்காங்க அவன் கில் கூல்டவுனில் கிடக்கான்னு நினைக்கேன். விக்ட்ரி அவனுக்கு. சே, இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா. இந்த வட்டி ஸ்பீடாக போய் ஒயிட்டை எடு. ஒயிட் கலர் கிடச்சிருச்சு அப்பா. ஓகே, இப்போ தான் பார்க்க அப்படி ஜேம்ஸ் பாண்டு மாதிரியே இருக்கேன். இவன் நான் 10 பேர் வரத்துக்கு முன்னாடியே போடுதான். அடுப்பாடுவது. ஒரு வாட்டியோட இம்போஸ்டர் ஆக்க மாட்டேங்கிறான் இவனுங்களுக்கு. அப்படி என்ன தான் பிரச்சனையும்? என்னடா இத்தனை டாஸ்க்கு கொடுத்து வச்சுருக்கான்? 2 டாஸ்க் என்னவோ வச்சுருக்க வேண்டியதானே. ஸ்கில்ஸ். ஓஹோ, நான் தான் இதை தட்டி வச்சுருக்கணும். நான் அது என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தேன். ஐயே, தெரியாமல் நான் வந்து அந்த ரெக்கார்டு எண்டு கோல பட்டனை தெரியாமல் தட்டி விட்டேன். அதான் திடீர்னுப்பா, அதுக்கெல்லாம் அடுத்த ரிப்போர்ட்டா? சரி, யாருன்னு பார்த்துடலாம். இதுங்களே நவுட்டி வைக்க முடியாதா என்ன? இங்கே வச்சிடலாம். பிளாக்கா? நம்புற மாதிரி இல்லையே. அதுக்கெல்லாம் 3 பேர் செத்துட்டானுங்களா? இல்லை இல்லை, 3 பேர் வெளியே போயிருப்பானுதான் நினைக்கேன். டிட் யூ சா பிளாக்? பிளாக் இவன் யார் பைத்தியறேன்? ஆமாம், கேக்கேவான். சரி, டைம் வேற இல்லை, டப்புன்னு ஓட் பண்ணி முடிச்சிடலாம். இது வழக்கம் போல் நடக்கிறது தானே. ஒருவேளை ப்ளூவாகவே இருப்பானோ? இந்த வாட்டி இவன் இல்லைன்னா ப்ளூ தான் கண்டிப்பாக. அட, இது இந்த அளவுக்கு சப்பையாக முடியும்னு நினச்சி கூட பார்க்கலையா? இம்போஸ்டராக இருக்க தகுதியே இல்லாதவன். சே, நானாம் பிறந்தன ஒரு களத்தில் இறங்கி ஒரு ஆட்டை ஆட்டியிருக்கேன். சரி, வேறு ஏதாவது ஒரு ஹேட்டு மாத்திரம். இந்த ஒரு சமையல்காரன் தப்பி, ஐயோ, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 4 பேர் வச்சு, 5 பேர் வச்சு என்ன செய்ய போகிறான்? அவசரம் பிடிச்சவன், அவசரம் அவசரம். ஏம்மா கிருக்குப்பு. ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே அடியில் யாராலே அந்த கார்டை ஸ்வைப் பண்ண முடியுமா? முடியும்னா கமாண்டில் அழிவு பண்ணுங்கள். இதுக்குன்னே ஒரு கேங்கு சுற்றுவணுங்கன்னு நினைக்கேன். எப்பவும் ஹூன்னு கேட்கக்கூடாது, வாட்டுன்னு கேட்கணும். இல்லாட்டி கண்டுபிடிச்சிட போகிறாங்க. ஓரஞ்சு ஃபாலோடு மீ. யார் அந்த ஓரஞ்சுன்னு? ஆரஞ்சு தான் ஓரஞ்சுன்னு சொன்னானோ? அது என்ன அடித்து வச்சுருக்கான்? ஆமாம், ஓரஞ்சுன்னு தான் அடித்து வச்சுருக்கான். சரி, அப்படின்னா நம்ம இப்போ ஒரு களத்தில் இறங்கி. அது கடையிலேவா? ஹீ இஸ் நாட் த இம்போஸ்டர். தென் இட்ஸ் யூ. கஷ்டப்பட்டு இவ்வளோ தானே அடித்தோம்லே. ஐயோ,
இல்லை எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்களே. நம்ம இந்த வாட்டி தட்டி எல்லோனே திறந்துடுற மாதிரி. ஓகே எல்லாம் வந்தாச்சு. இட்ஸ் ப்ரௌன். ஓகே எல்லாம் ஒன்று ப்ரௌனுக்கு வாட்டர் போடுங்களேன். யூ லைட் அப்படின்னு அடிச்சு வைப்போம். ஐயோ ப்ரௌன் கலர். எனக்கு என்ன அப்போ இந்த லைட் ப்ளூவாக தான் இருப்போனோ. இல்லை ரொம்ப பாவமாக பேசானே. ஐயோ இப்போ அவன் வினேறணும். இப்போ யார் இங்கண்ணே? ரெண்டு பேரும் கூட்டாளியாக இருப்பானுங்களோ? கூட்டுச்சு கும்மி அடிப்பானோ? என்ன செய்ய? நினச்சது தானே இப்போ டிஃபீட்னு காட்டணும். சரி இந்த ரெட்டு தானா? சரி தப்பு பண்ணிட்டோம். சரி இதுக்கு மேலே இந்த கேமை விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? நாளைக்கு பேசாமல் இது சிஎஸ்கோ விளையாடும் போது அரை மணி நேரம் கேம் விளையாடலாம்னு நினைக்கேன். அதனால் நிறைய நெட்டு தேவைப்படும். இன்றைக்கி இதோடி இந்த ஸ்ட்ரீம் முடிச்சிடலாம். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. கீழே லைக் பண்ண தட்டி, ஷேர் பண்ண தட்டி, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி, அந்த பெல்லைக்கனே தட்டிவிடுங்க. இது என் டைலாகில் ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்லுந்தேன். ஆனால் யார் லைக் போட்ட மாதிரியும் தெரியல, ஷேர் பண்ண மாதிரியும் தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியும் தெரியல. யாராவது கொஞ்சம் பண்ணி விட்டு போங்கப்பா.